வணக்கம் நண்பர்களே, தூண்டில் உலகத்திற்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விடிய காலையில் 5:30 கிளம்பி மீன் பிடிக்கிறதுக்கு நானும் அண்ணனும் கிளம்பி ஒரு இடத்துக்கு போனோம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம், கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக ஒரே ஒரு மீன் கூட ஸ்ட்ரைக் ஆகலை. வாப்பா வீட்டுக்கு போகலான்னு சொன்னார், இல்லைண்ணா வாங்க இன்னொரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்பிக்கையாக கூப்பிட்டு வந்தேன். ஆனால் நம்ம அண்ணன் கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லாமல் வந்தார். ஆனால் நம்பிக்கை வீண் போகாமல் சூப்பராக நல்ல சைஸில் வரால் மீன்கள்லாம் நல்லாவே மாட்டுச்சு. இன்றைக்கி மீன் பிடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இறையா வந்து கோரா மீன் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ இதுக்கு முன்னாடி நல்ல நல்ல சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருந்த மீன் எல்லாமே ஏற்கனவே அந்த இடத்துல குத்தி போட்டு வேஸ்ட்டாக போயிடுச்சு. மீன் இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டவுட்லேயே தான் அண்ணன் ரொம்ப சோர்வாக போட்டுட்ருக்காரு. ஆனால் மீன் தூண்டி போட்ட கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா சும்மா அண்ணன் வந்து பயங்கரமாக மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா எங்கே எய்ம் பண்ணாரோ ஒரே ஸ்ட்ரோக்கில் கரெக்டாக விழுந்துச்சுங்க தூண்டி. ஸோ இந்த குளத்தில் பக்கத்துலேயே அங்கே 2 தூண்டி போட்டோம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா தூண்டி முள்ளுக்கு இந்த பக்கமும் தூண்டி போடலாமான்னு சொன்னார். ஏன்னா ஒரு மீன் அவர் பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜம்ப் ஆச்சு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே ஒரு நம்பிக்கையே ஒன்று வந்தது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த கோரா மீனை வந்து எங்களால் பார்க்கவே முடியறது இல்லைங்க. முதல்ல எங்கே பார்த்தாலும் அந்த சின்ன மீன்கள் குள்ளக்கண்ட மீன் இருக்கும், இப்போ குள்ளக்கண்ட மீனே காணும். அதே மாதிரி இந்த கோரா மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறையவே இருந்தது எல்லா இடத்துலையுமே. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டேங்க்லர் வந்ததுலேருந்தா இல்லை கேட்ஃபிஷ் வந்ததுலேருந்தானே தெரியல, இந்த கோரா மீனையுமே வந்து பார்க்கறது ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. பா ரொம்ப தூரத்தில் மீன் எங்கே அடிச்சுதான் அங்கே தூக்கி போட்டாரு. கரெக்டாக எங்கே பார்த்தாலும் சுற்றி பெரிய பெரிய நம்ம உயரத்துக்கு புல் செடி பெருசு பெருசாக வளர்ந்துருக்கு. டக்குன்னு மீன் அடிச்சிருச்சிங்க. எப்படி ஜம்ப் பண்ணி ஓடினார் பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு போட்ட தூண்டில் நாங்கள் அங்கேருந்து வரதுல வலிச்சிட்டு ஓடிடுச்சு. அப்பா ஒரு வழியாக துள்ளிட்டு வருதுங்க. மாட்டிச்சு, மாட்டிக்கிட்டு வந்துருச்சு, திரும்பவும் மாட்டிக்கிட்டு வந்துருச்சு. மறுபடியும் இங்கே கிட்ட வந்து பாருங்கள். நல்ல வேலையா கைக்கு வந்துருச்சு. மீன் வந்து ஒரு 800 கிராம் இருக்குங்க, 3/4 கிலோக்கு மேல இருக்கும். மொனையோட லாக்கு லாக் ஆயிடுச்சு, போயிடும். இன்னும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா வேகமா ஜிம்பி வலிச்சிருந்தா மீன் போயிட்டு இருக்கோம். நல்ல வேலை எங்களுக்கு இன்னைக்கு நல்ல நேரம் நினைக்கிறேன். ஏன்னா மீன் ஃபுல்லாவே செடிக்குள்ள வலிச்சிட்டு போயிடுச்சு. கிட்ட வந்தாலும் அந்த பெரிய புல்லாம் மாட்டிடுச்சு. மீன் நல்லா கருப்பாக இருக்குதுங்க, நல்லா பாசையிலேயே நல்லா இருந்து மீன் நல்லா கருப்பாக இருக்குது. சில இடத்துலலாம் பார்த்துருப்பீங்க நண்பர்களே, விரால் வந்து வெள்ளை கலரில் இருக்கும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா கருப்பு கலரில் இருக்கும், சில இடத்துல பச்சை கலரில் இருக்கும். இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக அதோட தண்ணி வாட்டம் அந்த பாசை இருக்கிறது தான். சார் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் ஒருத்தரை வந்து சந்தித்தேன், கடலில் என் கூட மீன் பிடிக்கிற அண்ணன். அவர் வந்து சொன்னார், தம்பி நாங்கள் ஒரு இடத்துல மீன் பிடிக்க போனோம்ப்பா, விரலே வந்து சிவப்பு கலரில் இருக்குப்பா அப்படின்னாரு. ஃபோட்டோஸ் அனுப்புங்க அண்ணன். அவரால் இன்னும் அனுப்பலை, மறந்துட்டார்னு நினைக்கிறேன். அந்த மீனோட டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பயங்கரமாக இருந்ததுன்னாரு. நான் வந்து அந்த மாதிரி சிவப்பு கலரில் பார்த்தீங்கன்னா விரால் மீனை பார்த்ததே இல்லை நண்பர்களே. நீங்கள் அந்த மாதிரி உங்கள் ஊரில் இல்லை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரெட்னா ஃபுல்லாகவே ரெட் கிடையாது, அந்த இடத்துல ரெட்டிஷாக இருக்க மாதிரி இருந்ததுன்னாரு தோல்லலாம். ஸோ அதை மாதிரி விரால் மீன்கள்லாம் உங்கள் ஊரில் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க உண்மைதானா அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. இல்லை ப்ரோ அந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை அப்படின்னீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் நோ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி போடுங்க. அவரை ஃபோட்டோஸ் அனுப்பிச்சார்னா நான் வந்து நம்ம சேனலில் கம்யூனிட்டி டேப்பில் ஷேர் பண்ணுறேன். ஒரு மீன் அடித்தோன்னு தான் அண்ணன் பார்க்குறாரு, அடுத்த தூண்டில் எங்கே போடலாம், இன்னும் 2-3 தூண்டில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கான்ஃபிடன்ட் வந்துச்சு.
கரெக்டா அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரோக்ல கரெக்டா போய் போட்டாரு. சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ போயிட்டு வந்தோம், ஒரு சில இடம்லாம் மீன் வந்து எங்கே பார்த்தாலும் அடித்து குதிச்சு சின்ன மீன்கள்லாம் அடித்து விளையாடுது. தூண்டியை போட்டோம்னா தூண்டியை டச்சு கூட பண்ண மாட்டேங்குது, ஏன்னே தெரியல. ஏன்னா இந்த குளத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன மீன்கள்லாம் இருக்குது, அதையே சாப்பிட்டு வளர்ந்துருச்சு போல இருக்கு. மற்ற நாங்கள் போடுற இறையெல்லாம் தொடவே மாட்டேங்குதுங்க. சண்டம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே சின்ன ஒரு ஒரு 10-20 மீட்டர் தாண்டி ஒரு குட்டை இருந்தது, அங்கேயுமே வாப்பா தம்பி நல்லா இருக்குது மீன் தூண்டியை போட்டு விட்ருலாம். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 தூண்டி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டாரு. ஏன்னா நாங்கள் வந்த டைம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, 7.5 மணிக்கு மேலே ஆகிடுச்சு இங்கே வர்றதுக்கு. காலையிலேயே வந்து ஒரு 2 மணி நேரம் வேறு இடத்துல வேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல இருக்கிற தூண்டிலாம் போட்டு மீன் எதாவது மாட்டுச்சுன்னா எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் பண்ண வந்தார். குளத்தை அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா எங்கே போகலாம்னு டிசைட் பண்ணிட்டு சூப்பரான ஒரு இடத்துல நான் கரெக்டாக போட்டாரு. தூரத்தில் இருக்க அள்ளிச்செடியை தாண்டி போட்டிருக்காரு. ஸோ இப்போ திரும்பி நான் அந்த இடத்த போய் பார்த்துட்டு வரேன் போனார், என்னை கூப்பிட்றாருங்க, மீன் மாட்டிச்சு போல இருக்கு. ஸோ அண்ணன் வந்து நம்மளுக்காக வெயிட் பண்ணி சீக்கிரம் வாப்பான்றாரு. பாருங்க அடுத்த மீன். ஸோ முதல் மாட்டின இடத்துலயே பார்த்தீங்கன்னா அடுத்து அதே மாதிரி உள்ளே போயிடுச்சு, அதே மாதிரி கிட்ட வந்து செடியில் மாட்டிச்சுங்க. பொறுமையா வலிங்கன்னா இருப்பா ஒன்னாவதுன்னு கேட்டு கண்ணா முன்னா வலிக்கிறாரு அண்ணன். ரெண்டாவது மீனும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே சைஸ்ல தான் இருக்குது. இதுவும் பாத்தீங்கன்னா மொனலாக்ல தாங்க இருக்கு. இப்பதான் முகத்திலேயே பாத்தீங்கன்னா ஓரளவு பிரைட்டா இருக்கு. நண்பர்களே, இன்னொரு விஷயம், இந்த மாதிரி விரால் மீன்களுக்கு வந்து முள்ளு வந்து இந்த மாதிரி மாட்டி முனையில மாட்டிட்டு இருக்கும் போது நீங்க பிடிச்சி எடுக்கணும்னு நினைச்சா டக்குன்னு பாத்தீங்கன்னா மீன் உதவும் போது கையில வந்து கீரிக்கும் இல்ல குத்திக்கும். இது வந்து எங்களுக்கே நடந்திருக்கு. அதே மாதிரி அந்த விரால் மீனை பொறுத்தவரையும் இல்ல மத்த ஜிலேபி மீன் ஆகட்டும், மீன் வந்து லாக்ல இருந்ததுன்னா மீன் உதவும் போது கொஞ்சம் கையை தள்ளி வச்சிருங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 700 1/4 கிலோ கிட்ட இருக்குங்க. உங்களுக்கு வீடியோல பாக்கிறது கொஞ்சம் சின்னதா தெரியல, ஆனா மீன் வந்து நல்ல சைஸ் தான். சென்னையில வந்து இந்த சைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு மாட்டுறதே ரொம்பவே கஷ்டமாயிருச்சு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஈஸியா வந்து எல்லாமே மீன் வாய வச்சாவே ஒரு 1/2 கிலோக்கு மேலதான் இருக்கும். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 100 கிராம் 180 கிராம் எல்லாம் பாத்தீங்கன்னா இறை எடுக்குது. அது மட்டும் இல்லாம இந்த கேட் ஃபிஷ் ஒரு பக்கம். இப்போ தூண்டியை வந்து அண்ணன் எடுத்து குத்தி போடுவார் பாருங்க, மறுபடியும் அதே இடத்துல தூண்டி போட்ட உடனே ஒரு சான்ஸ் கொடுக்குங்க. என்னன்னு தெரியல, இன்னைக்கு கரெக்டா அதே பாயிண்ட்ல அதே இடத்துல தான் பாத்தீங்கன்னா மீன் மறுபடியும் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டே இருந்தது. கீழே ஒரு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா ஃபுல்லாகவே அந்த காஞ்ச பெரிய பெரிய அது புல்லுன்னு சொல்லுவாங்களா என்னன்னே தெரியல, அது இவ்வளோ இவ்வளோ ஹைட்டாக இருக்குது. மாடுங்களுக்கெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் தீனியாக கால்நடைகளுக்கு. இதை வந்து நாங்கள் தூக்கி போடும்போதோ இல்லைனா நார்மலாகவே அந்த ஒயர் எல்லாமே ஃபுல்லாகவே காலில் சிக்கிக்குது இல்லைன்னா காலில் குத்திக்குது. ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்தது இந்த இடத்துல. பாருங்கள் தூண்டியை போட்டிருக்காரு. உடனே காலில் கீழேருந்து வலிச்சிருச்சுங்க மீனை. சே என்னன்னா அந்த ஒயர் வந்து கீழே காலில் அந்த முள் புல்லையும் சிக்கிக்கிட்டதுனால மிஸ் ஆகிடுச்சு.